பிக் பாஸ் பார்க்க முடியலன்னு கவலைப்படுறீங்களா? ஃபுல் எபிசோட பத்தி டாமினிக் சொன்னாலே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிடும். அப்படி தினமும் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணக்கூடிய டாமினிக்கின் பிக் பாஸ் ரிவ்யூ ஷோவை மறக்காம பாருங்க. நான் அதை பத்தி நிறைய அப்டேட் தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். தூய கல்ச்சுக்கு எண்ணிக்கு நிஹா ஆயில் மக்கள்ஸ், நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட் பார்த்துட்டு மூணு கொஸ்டின் இல்ல ஒன் பிளஸ் ஆகி நாலு கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேரும் தன்னோட சொந்த வாயில சூனியை வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னும், ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு அப்புறம் சிவானியே அப்செட் ஆகிறாங்க, அப்ப சிவானி பாலாவை லவ் பண்றாங்களா அப்படிங்கிற ரெண்டாவது கொஸ்டினும், மூணாவதா கமல் சார் தூங்க வச்ச குரூப்பிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அர்ச்சனா திரும்ப தட்டி எழுப்புறாங்களா, அப்புறம் நாலாவது கொஸ்டின், அனிதா அண்ட் சுசித்ரா இந்த வீட்டை அத்தனை நடிப்பா இல்லை இல்லை இல்லை. ஆமாம் கோபால், இந்த அவார்டு எதுக்குடா நீங்க இவ்வளவு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்னைக்கு நடந்த எபிசோடுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவு வந்துடும். பிரிவு வந்ததுக்கு அப்புறம் சிவானி வந்து பாலாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, அப்ப நம்ம இத்தனை நாளா பார்த்து பழகினது பேசினதெல்லாம் நாடகமா கோபால் அப்படின்னு, நாடகம்தான் நாடகம்தான் சிவானி அப்படின்ற மாதிரி நம்ம பாலா ஒரு எக்ஸ்பிளைனை கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இவங்க சிங்கிள் கேர்ள்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடுறாங்க, இவங்க போய் பாட்டு பாட போயிடுறாரு. ஸோ இவங்க கேங் கேர்ள்ஸ் கேங்ல சேர்ந்து பாட்டு பாடி பெரிய ஆள் ஆகிறாங்களா, இல்லை இவர் சுஜித்ராவோட கேங்ல சேர்ந்து பாட்டு பாடி பெரிய ஆள் ஆகிறாரா அப்படிங்கிறத நாள் போக்குல பாப்போம். வேற எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, நீ ஏன் தப்பா எடுத்துக்க கூடாது. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஒன்னு சொல்லியிருந்தேன், பாலாவும் ரியோவும் அவங்க வாயாலே அவங்க சூனி வச்சிட்டாங்களா, அதுக்காக காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிக் பாஸ்ல நாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்ற ஒன்று நடக்கும். இதுல நமக்கே தெரியும் ஆரி தான் போயிட்டு பாலாவை காதல் கண் கட்டுது கண்ணம் மறைக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து பிக் பாஸ் நீ நாமினேஷன்ல சொல்லியே காமிச்சிருவார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யார் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இந்த நான் சிங்க், அதுக்கப்புறம் வந்து சிடுமூஞ்சி மேக்சிமம், அதுக்கப்புறம் காதல் கண்ணம் மறைக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, ஓவர் ரியாக்ட், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த நாமினேட் ஆனவங்களுக்கான ரீசன்ஸை சொல்லிடுவார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பாலா வந்து தன்னை தானே டாக் பண்ணிப்பார், இந்த பாருங்கப்பா இங்கே அவனும் லவ் பண்ண வரல, இன்னொரு தடவை இது மாதிரி என் காதலை விழுந்துச்சு அப்படின்னா நான் கேட்பேன் அப்படி சொல்லி பாலா ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஸோ பாலா என்ன தப்பு பண்ணார் அப்படின்னா, இந்த இடத்துல காமனாக 15 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நான் சிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட பிக் பாஸ் சொன்னார். அந்த நான் சிங் சனம்க்கு தான் அப்படின்னு சொல்லி சனமே சொல்லுவாங்க, ஓ நான் தான் நான் சிங்னே. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சனம் வந்து இந்த வாரம் எவிக்ஷனில் நாமினேஷன் ஆகவே இல்லை. ஸோ இதுலேருந்து பாலாவே தெரிஞ்சிருக்கலாம், நம்ம காதல் பண்ணலையே, நம்மளையே அவங்க சொல்லாமல் இருந்துடக்கூடாது, இது நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி பாலா விட்டுருக்கலாம். பாலாவோட குத்தமுள்ள நெஞ்சில் தான் குக்கர் விசில் அடிக்கணுவாங்க. அது மாதிரி பாலா மனசில் ஏதோ ஒரு குறுகுறுப்பு இருக்க போய் தான் நானும் லவ் பண்ணல நவராக எந்திரிச்சு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இது வந்து என்னென்னா, இதுமாரி என் காதலை விழுந்துச்சுன்னா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, ரியோவோட காதலை என் காதலை விழுந்துச்சுன்னா அப்படின்றது காதை கிழிச்சிருன்ற மாதிரி விழுந்திருக்கும் போல. ஸோ பாலா ஒரு பக்கம் இப்படி பண்ணி என்னை எல்லாம் வந்து லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க, அர்ச்சனா ஆல்ரெடி இப்படி தான் டேக் பண்ணாங்க, என்னை பற்றி இன்டர்வியூ கொடுக்கும்போது என்னை பற்றி மட்டும் தான் பேசணும், அதே மாதிரி என்ன நாமினேஷன் பண்ணும்போது என்னை மட்டும் தான் நாமினேஷன் பண்ணணும், இன்னொருத்தவங்களை வச்சு நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாலா ஒரு பக்கம் கோபமாக அதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறாரு. பட் ரியோ ஒரு பக்கம் என்னன்னா, காதை கிழிச்சிருன்னு எப்படி அவன் சொல்லலாம், அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சும்மா வா, நான் ஒன்று ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நான் ஒன்று சின்ன பையன் கிடையாது, ஏன் வீட்டில் பார்க்குறவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதை கிழிச்சிருன்ற ஒரு மேட்டரை ரியோ ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது சிவானி கிட்ட வந்து பாலா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ரியோ டக்குன்னு வந்து பாத்ரூம் டோரை டம்னு ஓச்சிட்டு அப்படியே வெளில போவார். அந்த பாத்ரூம் கதை ஓச்சு கமல் சார் இந்த வாரம் வந்து ஃபைன் போட்டுருவார், அது அடுத்த விஷயம்னு வச்சுங்களேன். அப்போ ஹவுஸ் மேட்ஸில் வந்து ஏதாச்சும் ஏதாச்சும் அப்படி கேட்கும்போது பாலா சொல்லார், ஒன்றும் இல்லை ரியோ பிரதர் ஓஞ்சிட்டு போகிறார் ஏன் தெரியல அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா ரியோ கிட்ட கேள்விகள் கேட்கும்போது இது மாதிரி பாலா அப்படி தான் சொன்னால் காதை கிழிச்சிருவேன்னு சொன்னான்னு சொல்லி அந்த ஒரு வேர்டை அவர் காதில் யதார்த்தமாக உள்ள ஒரு வேர்டை வந்து எல்லாரிட்டமே ரிஜிஸ்டர் பண்ண பார்ப்பாரு. பட் எல்லாருமே என்னை ஸ்ட்ராங் என்ன சொல்லிடுவாங்கன்னா, பாலா அந்த ஒரு வார்த்தையை சொல்லலை அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களும் இது மாதிரி உண்மையெல்லாம் பேசுவாங்கன்னு இன்னைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, என் காதில் அப்படி விடல என் காதில் அப்படி விடலன்னு சொல்லி கேபி அர்ச்சனா நிஷா எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஆக மொத்தம் ரியோவே ஒரு நம்ம தான் அசியூம் பண்ணிக்கிறோமோ, சரி பாலா கிட்டே கேட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோபமாக இருந்தவர் அந்த இடத்துல நிப்பாட்டிக்குவார். ஆனால் பாலா ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருப்பார்னா, நான் அந்த மாதிரி வார்த்தை சொல்லலை, அவருக்கு ஹர்ட் ஆகுது, ஏன்னா இன்னைக்கு சனம் வந்து ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ரியோ வந்து எதுக்கு அந்த டோரை கிக் பண்ணார், எது கோவமாக இருக்கார் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து சனம் எடுத்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சுன்னு அதுக்கு பாலா சொல்லுவார், நானும் ஹர்ட் ஆகிட்டமா, ஸோ எனக்கு அது ஹர்ட்டிங் தான் அப்படின்ற மாதிரி பாலா சொல்லுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் திஸ் ஃபைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ வந்து பாலாவை கூப்பிட்டு பேசிடுவார். பேசும்போது ரியோ சொல்லுவார், நீ பேசினது எனக்கு காதை கிழிச்சிடும்னு விழுந்துச்சு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், பிசிக்கலாக நீ இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுன்னு. உடனே பாலா சொல்கிறார், இல்லை பிரதர் நான் ஸ்ட்ராங்காக ஐ அக்ரி, நான் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலை
சொல்லலை அப்படின்னு. ஸோ இது மாதிரி வார்த்தையை நீ சொல்லலாம், நான் உங்ககிட்ட பேச வரைக்கிறேன், ஐ எம் சாரி, ஐ டேக் இட் அப்படின்றாரு. பாலா வந்து கீப் சில் அப்படின்ட்டு போகிறாரு. என்ன தான் நீங்கள் டேக் இட்ன்னு சொன்னாலும் கீப் சில் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தான் லவ் பண்ணுறேன், ஒருவேளை தான் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங் இருக்க போய் தான் பாலாவுக்கு கோவம் வருதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கமல் சார் வந்து ஷனம் அந்த டுபாகூர் பேஜண்டப்பாக சொல்லியிருப்பாரு, நான் வந்து அது மாதிரி பேஜண்டில் நீங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கூட தேவையில்ல, நான் அது மாதிரி இடத்துல இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி கமல் சார் சொல்லுவார். அது மாதிரி இன்றைக்கி பாலாவை என்ன பண்ணியிருக்கலாம், நான் லவ் பண்ணல அப்படின்னு போயிருக்கலாம், அதே மாதிரி ரியோவும் அதே மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம், அவர் காதை கிழிச்சிருவேன்னு சொன்னால் என்ன, மற்ற 15 பேர் இருக்காங்களே மற்றவங்கள சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லி ரியோ விட்டுட்டு போயிருக்கலாம். இது மாதிரி விஷயத்தில் ரியோ என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட குரூப்பில் யார் யார் இருக்கா அப்படி சொல்லிட்டு லைட்டாக இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிட்டாரு. ஆக மொத்தம் பிக் பாஸ் இந்த விஷயத்தில் எடுத்த ரெண்டு பிளானில் ஒரு பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு மோதிட்டு கொஞ்ச நேரம் பிக் பாஸ் வீட்டில் பரபரப்பாக இருந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரோட ஒரிஜினல் ஃபேஸும் தெரிஞ்சிருச்சு. பட் ஒரு மிஷன் பிக் பாஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, இப்படி டோரை உதச்சவங்க வேறு லெவலில் சண்டை போட்டு கண்டென்ட் கொடுப்பாங்க, பார்த்தா என்னடா கையை கொடுத்து கீச்சின்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பல்பு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் ரியோவும் பாலாவும் சொந்த வாயில் சோனி வச்சுட்டாங்களா அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர். அதுக்கப்புறமா ஷிவானி பாலாவை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான ஒரு நாமினேஷன் டேக் வந்துடும், டேக் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை நடக்கும். அப்போ பாலா சொல்லுவாங்க, இந்த பார் ஷிவானி, ஏன்னா வந்து உன்னை லவ்லாம் பண்ணல, லவ் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா அப்படின்றப்ப ஷிவானி என்ன சொல்லுவாங்க, ஆ சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பயே எனக்கு லைட்டாக சறுக்குனிச்சு, ஷிவானி நீ இப்படியாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வெளியில் வந்து அவர் இந்த சுச்சி கூட ஒரு பாட்டு எழுதி கம்போஸ் பண்ணுவார், அனிதா கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இது மாதிரி பாலா வந்து இண்டிவிஜுவலாக கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து ஷிவானி கேட்பாங்க, நீ வந்து எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்னு. உடனே வந்து பாலா சொல்கிறாரு, மற்றவங்களுக்காக நான் உன அவாய்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஷிவானி சொல்கிறாங்க, அவாய்ட் பண்ணுற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கப்போ ஒரு எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற நினைக்கிறேன், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. உடனே பாலா சொல்லிடுறாரு, ஆமாம் இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க. இவங்க ஒரு பக்கம் போனதுக்கப்புறம் பாலா உள்ளே போயிடுவார். அப்போ பார்த்தா ஷிவானி ஒரு பாடுவாங்க, காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே அப்படின்னு. இந்த பாட்டை எதுக்கு பாடுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிவானி கொஞ்சம் மூட் அப்செட்டாக போய் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அர்ச்சனா வந்து, என்ன பாலா கூட சண்டையா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. அப்போ ஷிவானி கேட்பாங்க, ஏன் பாலா கூட சண்டை தான் அப்படி இருக்கணுமா அப்படின்னு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷிவானி ஃபேஸ்லாம் அப்படியே டல் ஆகிடும், அப்படியே ஆனியன் கட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சது பாலாவோட பேசாமல் ஷிவானிக்கிட்ட கொஞ்சம் நாள் இருக்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து அவங்க, அதாவது ஷிவானி ரம்யா சம்யுக்தா மூணு பேரும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதல் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை கலங்க வைக்கும் பையன் வேணாண்டா, கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்ட நண்பன் போதுண்டா அப்படின்ற பாட்டும் சூப் சாங் இருக்கும் தெரியுமா, ஒய்திஸ் கோலவரி, அதே சத்தியமாக நீ எனக்கு தேவையில்லை, இது மாதிரியான பாட்டெலாம் பாடிட்டு இருப்பாங்க லவ் ஃபெயிலியரான சாங்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா சம்யுக்தாவும் ரம்யா பாண்டியனும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெல்கம் டு சிங்கிள்ஸ் கேர்ள்ஸ் கேங் அப்படின்னு சொல்லி ரம்யா பாண்டியனும் சம்யுக்தாவும் சிவானியை வெல்கம் பண்ணுவாங்க. அப்போ சிவானி சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி இந்த கேங்கில் இருக்கேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீ இப்போ தான் வர்றேன் அப்படின்வாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆல்ரெடி சிங்கிள் கேங்கில் இருந்த சிவானி கொஞ்ச நாள் கமிட்டட் கேங்குக்கு போயிருக்காங்க, திரும்ப பிரச்சனை சிங்கிள்ஸ்க்கு வந்திருக்காங்க. இதனால தான் சிவானி பாலாவோட பேசாமல் டல்லாக இருக்காங்களா. அப்போ சிவானி மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கான ஆன்சர் இதில் தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறமா அர்ச்சனா தூங்கிக்கிட்டு இருந்த அவங்களோட குரூப்பை தட்டி எழுப்புறாங்களான்னு கேட்டிருந்தேன்னா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42வது நாள் நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏ சோமோவை போட்டு அர்ச்சனா வந்து வறுத்து எடுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நீ எப்படி போய் அனிதா கிட்ட பேச போச்சு, அப்போ உனக்கு வந்து எல்லாம் உன்னை பப்பட்டு சொல்லும்போது எவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது உனக்கு நாங்கள் குரூப்பாக நிற்கிறோம்ல, அப்போ உன்னே ஒருத்த வந்து இது மாதிரி சொல்கிறப்போ நீ எதுக்கு திரும்ப திரும்ப போய் அனிதா கிட்ட பேசுகிற, நீ வந்து ஒதுங்கி இருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. அப்போ வந்து சோம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, இந்த பாரு இப்போ என்ன அப்படிமே ச்சே இங்கே போய் சைடில் படு அப்படின்னு போது சோம் எந்திரிச்சு கோச்சிட்டு போயிடறாரு. சோம் கோச்சிட்டு போனதுக்கப்புறம் ரியோ கிட்ட சொல்கிறாங்க, நான் என்ன பார்த்துவங்கிட்ட தப்பாக சொல்லிட்டேன், அப்போ நான் வந்து அனிதாவை சோமையை பிரிச்சுட்டேனா அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. சோம் வந்து இப்படிலாம் இருந்தால் தான் திருந்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு நைட்டு தூங்கும்போது சோமுக்கு போய் 90 பூசி விட்டுட்டு நீ நல்லபடியாக தூங்கு செல்ல குட்டி அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. ஸோ நேத்தே சொன்ன சுசித்ரா வந்து சண்டை போட்டுட்டு ஒருத்தவங்கிட்ட பஞ்சாயத்து கூட்ட அந்த பஞ்சாயத்துக்கிட்ட திரும்ப சொல்லலை அப்படின்னு, அதே மாதிரி தான் எல்லாரும் முன்னாடியும் சண்டை போட்ட அர்ச்சனா தனியாக போய் சோம் கிட்ட சமாதானம் பண்ணிட்டு வந்தது எனக்கு என்னமோ சரியாக படலை. அதுக்கப்புறமா ரியோ நைட்டு கூப்பிட்டு பேசும்போது ரியோ வந்து சோமுக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து சோம் அதாவது அப்போஸாக பேசுகிறத விட நீங்களாம் என்ன குரூப்பை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிற்கிறேன், அப்போ என்ன பிரச்சனைனா நம்ம குரூப் வரணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து தோசை கேட்பார் பாலாஜி. அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ரியோ சாப்பிட்டுட்டு இருப்பார், சுச்சித்ராவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அடுத்ததான தோசை சுச்சித்ரா கொடுத்தோன்னா பாலாஜி எந்திரிச்சு போயிடுவார், கை கழுவிட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு. அப்போ சுச்சித்ரா வந்து தோசை பாலா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சுச்சித்ரா மறுபடியும் கான்வர்சேஷன் வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அர்ச்சனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுச்சித்ரா எனக்கு வந்து கிச்சனில் சண்டை போடலாம் விருப்பம் இல்லை, சண்டை நடக்கிறேன் எனக்கு பிடிக்காது, ஸ்ட்ராங்லி எக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுச்சித்ராவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம அர்ச்சனா கொடுத்த அந்த பஞ்சாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு தெரியும் போதே அர்ச்சனா திரும்பவும் அவங்களோட அந்த கேங்கு அதுக்கப்புறம் அந்த குரூப்பு தன்னோட தம்பி அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் எழுப்புறாங்களோ. ரியோவும் ரெண்டு வாரம் அமைதியாக இருந்தார், எதுக்கு தேவையில்லாமல் இன்றைக்கி வந்து பாலாஜிக்கிட்ட சமாதானம்னதுக்கப்புறம் கூட பாலாஜி இப்படிலாம் பேசினா இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி திரும்ப அர்ச்சனா கிட்ட வந்து அவங்க பேசினது அர்ச்சனா கிட்ட அட்வைஸ் கேட்டதெல்லாம் எனக்கு திரும்பவும் ரியோ
ஃபாலின் குரூப்பிசம், அதுக்கப்புறம் தேவையில்லாம ரியா அவரோட ஃபியூச்சருக்கு எடுத்துக்க போறாரு, வாகன நல்ல பேராக கெடுத்துக்க போறாரு அப்படிங்கிற தாட் ஒரு பங்கு தோணுச்சு. அர்ச்சனா என்னதான் பண்ணாலும் நான் தானே அந்த வீட்டோட குடுமையை கையில் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அர்ச்சனா ரீபான் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர். அப்புறம் நாலாவது அவனு கேட்டிருந்தது தெரியுமா, சுச்சித்ரா அப்புறம் அனிதா இவங்க எதுக்கு வீட்டை விட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அனிதா கூட விடுங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன நாள், எலெக்ஷன் டே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த அஞ்சு நாள் வந்து எலெக்ஷன் டே தான். இந்த எலெக்ஷன் டேல எல்லாரும் ஓட்டு போட சொல்லுவாங்க, நான் மட்டும் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு சுச்சித்ரா யாருமே ஓட்டு போடாதீங்க, அனிதாவுக்கு கொஞ்சம் போடுங்க. காரணம் என்னன்னா, அனிதா நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு, கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் கொடுக்கும், அதனால உள்ள இருக்கட்டும், கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஆனால் சுச்சித்ரா மோர் இரிட்டேட், ஏன்னா இன்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பிரச்சனை கிளப்ப ட்ரை பண்ணுவாங்க, பட் எங்கேயுமே நடக்கல அந்த பிரெட் விஷயத்தில் கூட. ஸோ வந்து என்னன்னா, இன்னைக்கு அனிதாவும் சுச்சித்ரா வெளில போகணும் நினைக்கிற காரணம் என்னன்னா, இல்லாத ஒரு பிரச்சனை உருவாக்குறது. இன்னைக்கு நாமினேஷன்ல கரெக்டான எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க, யாரையுமே பேச விடாம பேசுறது. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு தனி ஜோன்ல ஏதாவது சோகமான பேப்பர், அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, சொல்லிட்டு அதுக்கான கருத்து வரும்போது கேட்காம போய் படுத்துக்கிறது, மோர் இரிட்டேட் பண்றது. நேத்து கமல் சார் மேல பழிய போட்டு, இன்னைக்கு திரும்ப ரியோ மேல பழிய போட்டது, இது மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அனிதா கிட்ட சுத்தமா பிடிக்காத ஒரு காரணத்தினால, நீங்க உள்ள இருந்து இன்னும் பேரை கெடுத்துருக்க வெளில வர்றது எவ்வளவு நல்லதுன்னு தோணுது. அதுக்கப்புறமா கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு ஒரு டாஸ்க படிக்கணும் வான்னு சொல்லி கூப்பிடாரு. அதுக்கு அதிக பிரசிங்கா ஓவர் பிக் பாஸ் அப்படின்னா நான் பண்ணும்போதே எவ்வளவு கேவலமா இருக்கு, அது அனிதாலாம் பண்ணும்போது ரொம்ப அதர கேவலமா இருந்தது. இது மாதிரி ஓவர் ஆக்டிங் ஓவர் சீன்லாம் உங்களுக்கு செட் ஆகல, நீங்க என்ன கேமரா அட்டென்ஷன்ல இருக்கின்றது பச்சையா தெரியுது. ஸோ இந்த கேமரா அட்டென்ஷன்ல நீங்க நியூஸ் ரீட்ல காட்டி உங்களோட ஃபியூச்சரை நல்லா வளர்த்துங்க, அதனால வெளில வாங்க அப்படிங்கிறது என்னோட தாட். அதுக்கப்புறம் சுச்சித்ரா நல்லா இருந்த குடும்பத்தில் கும்மியை சூட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, அவங்க வந்ததுலேருந்து பாலாக்கு ஒன் சைடாக சப்போர்ட் பண்ணி, பாலா டேமேஜ் பண்ணாலும் நான் அவனுக்கு ஒன் சைடாக சப்போர்ட் பண்ண வேண்டான்றது, தேவையில்லாத விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிறது, இல்லாத ஒரு பிரச்சனை, இப்போ நான் சாப்பிட்றது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட தோசை கொண்டு பாலா கொடுக்குறது, பிரெட்டை பற்றி ஒரு கணக்கு போடும்போது நான் ஆல்ரெடி எனக்கு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அதனால தான் பிரெட் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த கணக்கு உள்ளன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகிட்ட போய் மூக்கம் நுழைக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் சுச்சித்ரா செய்கிறனால நாமினேஷன் கூட அதான் சொல்லியிருப்பாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சுச்சித்ரா அதனால் வேணாம் அப்படின்னு. ஒருவேளை இது மாதிரிலாம் சுச்சித்ரா இருக்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரியறனால தான் சுச்சித்ராவும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா கேம் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகும். அதாவது கேம் போட்டியாக போகிறது வேற, அது கண்டபடி ஒரு சில வேலைகள் பார்த்து உள்ள நடக்கிறது வேற. ஸோ இது மாதிரியான வேலைகள் பார்த்து சுச்சித்ரா இந்த கேமை சுவாரஸ்யம் பிடிக்க வைக்கணும் தேவை கிடையாது. ஸோ அதனால தான் சுச்சித்ரா வெளில வரும்னு நினைக்கிறேன். ஸோ எலெக்ஷன் டேல நீங்கள் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து ஓட்டு போடுங்க, ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் ஓட்டை பார்த்து போடாமல் இருங்க, இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். அதுக்கப்புறமா பிக் பாஸோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் டே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு பஞ்ச் பேட்டில் வச்சிருப்பாரு, அந்த டாஸ்கோட கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஒரு பாட்டில் கொடுத்துருப்பா, அதுக்குள்ள வந்து நிறைய பஞ்ச் எழுதி ஒரு பேப்பர் இருக்கும், அதை ஒரு கண்டஸ்டண்டும் எடுத்து படிக்கணும், அவங்க படிக்கிற பஞ்சு யாருக்கு சூட் ஆகும் சொல்லி கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும். ஸோ அது மாதிரியான ஒரு டாஸ்க் வச்சாரு, இது ரொம்ப ஃபன்னாகவும் போச்சு, ஜாலியாகவும் போச்சு, நல்லா சிரிக்கும் வச்சுது. ஸோ இதில் மூணு பேர் கொடுத்த ஒரு அவார்டு, அதாவது பஞ்ச் டைட்டில் வந்து நல்லா காமெடியாக இருந்தது. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவே இங்கே இவ்வளோ அமளி தும்மளி நடக்குது, உட்காந்து மிச்சர் தின்னுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் இருக்கும், இதை வந்து சோமு கொடுத்துருவாங்க. காரணம் என்ன, நீ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அப்படி மிச்சர் தான் திங்கிற அப்படின்னு, சோமு நான் மிச்சர்லாம் திங்கல பட் ஐ அக்செப்டட் அப்படின்றாரு. அதுக்கடுத்து ஆரி கொடுக்குற ஒரு டைட்டில், நீ பிடுங்கிறது புறாவே தேவையில்லா, நீ தான் போய் பிடுங்கு போ அப்படின்னு. இந்த டைட்டில் படித்ததுக்கு அப்புறம் சனத்தை பார்த்து சிரிச்சு, இந்தாம்மா நீ தான் தேவையில்லாத அணியாக பிடுங்குற, நீ வச்சுக்கோ அப்படின்றாரு. அதுக்கப்புறமா பாலா கொடுக்குற ஒரு அவார்டு, சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு, இதை வந்து பாலா படுத்துக்கிட்டே சொல்லி வேற லெவலில் ஸ்டைலாக பண்ணுவாப்பில, அதை பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னா, ஆஜித் நான் உன்னை பார்க்கலாடா அப்படின்னுவாரு. உடனே எல்லாம் சிரிச்சிருவாங்க, கேஷுவலாக இருக்காராமா அப்படின்னு சொல்லி ஆஜித்தையும் கலையப்பாரா. ஸோ பாலானே கொஞ்சம் ஹியூமராக இருந்தது, கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அந்த டைட்டில் அவர் யார் கொடுத்தாரு அப்படின்னா, எஸ்பெஷலி ஜித்தன் ரமேஷ் தான் கொடுத்தாரு. ஏன்னா பிரதர் எந்த பிரச்சனை வந்தாலும் சும்மா இருக்கு, எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காருன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் பிக் பாஸோட எனக்கு பெஸ்ட் மூமெண்ட்டு. ஸோ மக்களே, பிக் பாஸ் எபிசோடு இன்றைக்கி இப்படி தான் கலவரத்தில் ஆரம்பித்து கலகலை போட முடிஞ்சது. ஸோ நாளை எபிசோடு எப்படி இருக்குது, இல்லை அனிதா செத்து போய் புதைச்ச பிரச்சனை திரும்ப தோண்டி எடுத்து பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நாளை எபிசோடில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் டாம்னிக், உங்கள் டைரக்டர் வசீகரன் ஏஜே.